வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய ஒரு நபரின் மரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி கலப்பிதான் சொல்லணும். இவர் பார்த்தீங்கன்னா இதய அறுவை சிகிச்சை செய்த நிபுணர்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலப்பிருக்கு. வாங்க அவரை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்மல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. 1600 இதய அறுவை சிகிச்சை செய்த நிபுணர் மாரடைப்பால் மரணம், வெளியான அதிர்ச்சி தகவல். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் பிரபல இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக பிரபலமானவர்தான் கௌரா காந்தி. இவர் தன்னுடைய மருத்துவ வாழ்வில் இதுவரைக்கும் 16,000 பேருக்கு இதய அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இந்த நிலையில் இவர் உயிரிழந்த வெளியாகிய செய்தி அனைவரிடையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, கடந்த 5ஆம் தேதி மருத்துவமனையில் நோயாளிகளை பார்த்துவிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு இரவு நேர உணவை சாப்பாடு விட்டு தூங்க சென்ற காந்தி மறுநாள் நீண்ட நேரமாகி எழுந்திருக்கவே இல்லை. இதனால் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இந்த செய்தி மருத்துவர் வட்டாரங்களில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 41 வயதான கௌரவா காந்தி தனது திறமையால் பல உயிர்களையும் காப்பாற்றியுள்ளார். ஆனால் இன்று இவர் மாரடைப்பால் இறந்த செய்தி அந்த பகுதியில் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவருடைய சேவை குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் திடீரென உடல்நல குறைவால் இறந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி கலப்பிருக்கு. இவர்களுக்கு அரசியல் மற்றும் பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராரு. இவருக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த முதல்வர் அமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் மாதிரி தன்னோட முகநூல் பக்கத்தில் ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் என்னை பெரும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளது என்று கண்ணீர் மழுக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சிந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி.